வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் கொரோனாவின் தாக்கம் அடுத்து வரும் மாதங்களில் தெரியவரும் முதலமைச்சர்களுடனான காணொலி ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தமிழகத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் பிரதமரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வைப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு ஈட்டிய விடுப்பு ஊதியம் ஓராண்டுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் அறிக்கை சென்னை கோவை உட்பட ஐந்து மாநகராட்சிகளில் இன்று இரண்டாவது நாளாக நீடிக்கும் ஊரடங்கு சாலைகள் வெறிச்சோடி பொதுமக்கள் நடமாட்டம் குறைந்தது இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி நெருங்குகிறது ஆறாயிரத்து நூற்று எண்பத்து நான்கு பேர் குணமடைந்தனர் உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை முப்பது லட்சத்தை தாண்டியது இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு விரிவான செய்திகள் நாட்டில் கொரோனாவின் தாக்கம் நிபுணர்களின் கூற்றுப்படி அடுத்து வரும் மாதங்களில் தான் தெரியவரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் மே மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் நான்காவது முறையாக புதுதில்லியில் இன்று காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய பிரதமர் நிபுணர்களின் கூற்றுப்படி அடுத்து வரும் மாதங்களில்தான் கொரோனா வைரஸின் தாக்கம் தெரியவரும் என்றும் முகக்கவசங்கள் மற்றும் மருத்துவ பாதுகாப்பு உபகரணங்கள் மக்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகளை சமாளிக்க அதனை எதிர்த்து போரிடும் அதே சமயம் பொருளாதாரத்திற்கும் நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் சரியான நேரத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற முடிந்தது என்றும் இருப்பினும் கொரோனா வைரஸ் தொடர்பான விழிப்புணர்வுகள் மக்களிடையே தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் தாமாகவே முன்வந்து சோதனைக்கு உட்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஹாட்ஸ்பாட் பகுதிகளில் விதிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிப்பது குறித்து மாநில அரசுகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் வானிலை மாற்றங்கள் கோடை மற்றும் பருவமழை காலத்தில் வரக்கூடிய நோய்களிலிருந்து மக்களை பாதுகாக்க அனைத்து மாநில அரசுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது வலியுறுத்தினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஒடிஷா மேகாலயா ஹரியானா உள்ளிட்ட சில மாநில முதல்வர்கள் ஊரடங்கு உத்தரவு மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக தெரிகிறது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தமிழகத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியுடன் காணொலி காட்சி மூலம் இன்று மாநில முதலமைச்சர்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காகவும் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்காகவும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஆயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதற்காக பிசிஆர் பரிசோதனை கருவிகளை மத்திய அரசு கூடுதலாக வழங்க வேண்டும் என்றும் சிறு குறு தொழில்துறையினர் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் ஜிஎஸ்டி வருமான வரி செலுத்த ஆறு மாத காலம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்திற்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை தமிழகத்திற்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு மேற்கொண்ட துரிதமான நடவடிக்கையினால் கொரோனா இறப்பு சதவீதம் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேளாண் உற்பத்தியாளர்கள் அமைப்புக்கு மத்திய அரசு போக்குவரத்து மானியம் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது வலியுறுத்தினார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பவர்களின் விகிதம் உலக அளவை காட்டிலும் இந்தியாவில் மிக குறைவாகவே உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இந்த விகிதம் மூன்று புள்ளி ஒரு சதவீதம் என்றும் உலக அளவில் கொரோனா உயிரிழப்பு விகிதம் ஏழு சதவீதம் என்றும் அவர் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் இந்தியாவில் இதுவரை சிகிச்சைக்கு பின்னர் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு பேர் குணமடைந்திருப்பதாக தெரிவித்த அமைச்சர் குணமடைவோர் விகிதம் இருபத்தி இரண்டு சதவீதமாக உள்ளது என்றார் இது உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிக அதிக அளவாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் முன்னதாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவை பார்வையிட்ட அவர் அங்கு கொரோனா தொற்றால் அனுமதிக்கப்படுவோருக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் இருநூற்று ஐம்பது படுக்கைகளுடன் கொரோனா தொற்றுக்காக அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக மருத்துவமனையையும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பார்வையிட்டார் பின்னர் கொரோனா பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உடல்நலம் குறித்து அவர் விசாரித்தார் நாட்டில் உள்ள எட்டு வடகிழக்கு மாநிலங்களில் ஐந்து மாநிலங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று மத்திய வடகிழக்கு மாநில மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிக்கிம் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மற்றும் திரிபுரா ஆகிய ஐந்து மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் இல்லை என்று தெரிவித்தார் எஞ்சிய மூன்று மாநிலங்களான அசாம் மேகாலயா மற்றும் மிசோராம் ஆகிய மாநிலங்களில் புதிதாக கொரோனா தொற்று ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் பாதிக்கப்பட்ட சிலருக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு கடந்த ஆறு ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாகவே வடகிழக்கு மாநிலங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் ஏற்படவில்லை என்று அவர் விளக்கமளித்தார் கொரோனா தொற்றால் உணவு தானிய தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது குறிப்பிட்டார் கொரோனா தொற்றை ஒழிக்க உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றுபட்டுள்ளது போல் பருவநிலை மாற்ற பிரச்சனையை சமாளிக்கவும் உலக நாடுகள் ஒன்றுபட வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் எந்த ஒரு பிரச்சனையிலும் இனி உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற சூழ்நிலையை கொரோனா தொற்று ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் கொரோனா தொற்று பிரச்சனையைப் போலவே பருவநிலை மாற்ற பிரச்சனையும் ஒரு உலகளாவிய பிரச்சனை என்றும் இதனை சமாளிக்க அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அமைச்சர் ஜவடேகர் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்றை ஒழிக்க பரிசீலிக்கப்பட்டு வரும் பிளாஸ்மா சிகிச்சை தொடர்பான விளக்கங்களை மத்திய அரசு அளித்துள்ளது கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்கள் ரத்தத்தில் இருக்கும் நோய் எதிர்ப்பு செல்களான பிளாஸ்மா செல்களை சேகரித்து நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் உடலில் செலுத்தி அளிக்கப்படும் சிகிச்சைக்கு பிளாஸ்மா சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது பழங்கால வைத்திய முறையான இந்த பிளாஸ்மா சிகிச்சை முறையை கொரோனா தொற்றுக்கும் பயன்படுத்த இந்திய மருத்துவ கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பான ஆய்வுகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்தியாவைப் போலவே அமெரிக்கா பிரிட்டன் சீனா ஆகிய நாடுகளும் பிளாஸ்மா சிகிச்சையை பயன்படுத்துவது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த பிளாஸ்மா சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ள விரும்பும் நிறுவனங்கள் இந்திய மருத்துவ கவுன்சிலை அணுகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு மட்டுமே இந்த பிளாஸ்மா சிகிச்சையை பயன்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அதுவும் நோயாளியின் அனுமதி பெற்றே இந்த சிகிச்சை அளிக்கப்படும் கொரோனா வைரசுக்கு முன்பாக பரவிய எபோலா வைரசை கட்டுப்படுத்தவும் இந்த பிளாஸ்மா சிகிச்சை பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று இரண்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை ஆறாயிரத்து நூற்று எண்பத்து ஐந்து பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தெட்டு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணூற்று எழுபத்து இரண்டாக அதிகரித்துள்ளது இதனிடையே புதுதில்லியில் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலர் லாவ் அகர்வால் இருபத்தைந்து மாநிலங்களில் உள்ள எண்பத்தைந்து மாவட்டங்களில் கடந்த பதினான்கு நாட்களாக புதிதாக கொரோனா தொற்று பாதிப்பு இல்லை என்று தெரிவித்தார் இதேபோல் பதினாறு மாவட்டங்களில் இருபத்தி எட்டு நாட்களாக புதிதாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் பேர் இதுவரை குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் कोरोना मीदो पिट्टा पकड़ी के है, तो, तो टेलीमेडिसिन की सर्विस का भी उपयोग कर ले तो हमारी तरफ से क्लियर गाइडलाइंस है क्लियर इंस्ट्रक्शन है स्टेट के साथ हमने उनको बताया है कि हमारी एक्सेप्ट फॉर कोविड हॉस्पिटल बाकी सारे हॉस्पिटल में हमारी सर्विस सुचारू रूप से ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டம் லோயர் முண்டா என்ற இடத்தில் இன்று காலை பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நிகழ்ந்த இந்த கடும் துப்பாக்கிச் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் லோயர் முண்டா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர் பாதுகாப்புப் படையினரை கண்டதும் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட ஆரம்பித்ததால் இரு தரப்புக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை மூண்டது இதில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சம்பந்தப்பட்ட இடத்தில் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கிறார்களா என்பதை கண்டுபிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாட்டிலேயே முதன்முறையாக உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகம் பிளாஸ்மா சிகிச்சையை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தியுள்ளது கொரோனா வைரஸை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணிகளில் உலக நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன கொரோனா தொற்றை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆராயப்பட்டு வருகின்றன இந்தியாவில் கொரோனா தொற்றை தடுக்க பிளாஸ்மா சிகிச்சை முறையை பயன்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் முக்கிய அம்சமாக லக்னோவில் உள்ள கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகம் நாட்டிலேயே முதன்முறையாக கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பிளாஸ்மா சிகிச்சையை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தியுள்ளது ஐம்பத்தி எட்டு வயது நோயாளி ஒருவருக்கு பிளாஸ்மா நோய் எதிர்ப்பு மருந்து முதன்முறையாக அங்கு செலுத்தப்பட்டுள்ளது பிளாஸ்மா சிகிச்சைக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அனுமதி அளித்துள்ளதால் இந்த சிகிச்சை முறையில் முழு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பட் தெரிவித்துள்ளார் பிளாஸ்மா நோய் எதிர்ப்பு மருந்து செலுத்தப்பட்ட நோயாளிக்கு தற்போது உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர் குணமடைவார் என்று நம்புவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சிகிச்சை முறை முழு பலன் அளித்தால் கொரோனா தொற்று நோயாளிகளை காப்பாற்ற உரிய ஆக்கப்பூர்வமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்றும் அப்பல்கலைக்கழக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் உலக புத்தக நாள் கொரோனா காலத்தில் வாசிப்பு பங்கேற்கிறார் பாக்கியம் சங்கர் சந்திக்கிறார் கே அரவிந்த் குமார் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காணத் தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் இன்று ஆலோசனை நடத்தினார்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மருத்துவர் திருப்புகழ் தலைமையில் மருத்துவர்கள் அனிதா கோகர் சூரிய பிரகாஷ் விஜயன் மற்றும் லோகேந்தர் சிங் உள்ளிட்ட மத்திய குழுவினர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அப்போது விரிவாக விவாதிக்கப்பட்டது தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படை உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளால் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியை சமாளிக்க மத்திய அரசு அண்மையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது இந்நிலையில் தமிழக அரசும் மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது அடுத்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரை அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வைப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதேபோல் தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு ஊதியம் ஓராண்டுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஓராண்டுக்கு ஈட்டிய விடுப்பு ஊதியம் கிடையாது என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈட்டிய விடுப்பு ஊதியத்துக்கு விண்ணப்பித்திருந்தாலும் அதுவும் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் உள்ளாட்சி வாரியங்கள் பல்கலைக்கழகங்கள் கூட்டுறவு உள்ளிட்ட அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னை கோவை மதுரை திருப்பூர் சேலம் ஆகிய மாநகராட்சிகளில் தமிழக அரசு அறிவித்த முழு ஊரடங்கு இன்று இரண்டாவது நாளாக நீடிக்கிறது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த பகுதிகளில் நேற்று முதல் முழு ஊரடங்கை அமல்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் கொரோனா தொற்று பரவல் அதிகம் உள்ள சென்னை கோவை மதுரை ஆகிய மாநகராட்சிகளில் நேற்று தொடங்கி நான்கு நாட்கள் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதேபோல் சேலம் திருப்பூர் மாநகராட்சிகளில் மூன்று நாட்களுக்கு முழு ஊரடங்கை கடைபிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி இன்று இந்த பகுதிகளில் இரண்டாவது நாளாக முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனால் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் மக்கள் போக்குவரத்தின்றி சாலைகள் வெறிச்சோடி உள்ளன பால் காய்கறி பழங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்ய தடையில்லை என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது தெருக்களில் வண்டிகளில் வைத்து காய்கறிகள் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு முடியும் வரை சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க தடை கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த மனுவில் தற்போதைய சூழலில் சுங்க கட்டணம் வசூலிப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என்று கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் சத்யநாராயணா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு காணொலி மூலம் விசாரணைக்கு வந்தது சாலைகளை பராமரிக்கவே இந்த கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பான மனுதாரர் கோரிக்கை மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என்றும் நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மனுதாரர் நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு மனு அளிக்க கோரி உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்தனர் விழுப்புரத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் நிவாரணத் தொகைகளையும் மாநில சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார் தமிழக அரசால் மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கப்படும் கையுறை காலுறை உள்ளிட்டவற்றை நூற்றி எழுபத்து ஐந்து பேருக்கு அவர் வழங்கினார் செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் மாற்றுத் திறனாளிகளுக்கு அரிசி மற்றும் மளிகை தொகுப்பையும் அவர் வழங்கினார் பேரிடர் காலத்தில் உயிரிழந்த ஐந்து பேரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாயையும் அமைச்சர் சண்முகம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் தீவிர கொரோனா தடுப்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாலும் பொதுமக்கள் ஒத்துழைப்பதாலும் மாவட்டத்தில் புதிதாக யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் பே சரோஜா கூறியுள்ளார் ராசிபுரத்தில் இயங்கி அம்மா உணவகத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவு குறித்து இன்று அவர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாமக்கல் மாவட்டத்தில் இம்மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு நானூற்று நாற்பத்து ஐந்து பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் யாருக்கும் கொரோனா பாதிப்பு இல்லை என்றும் கூறினார் ராசிபுரம் அரசு மருத்துவமனை மற்றும் பிள்ளாநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவற்றுக்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு தேவையான உபகரணங்கள் வாங்க சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டிலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ராபிட் டெஸ்ட் கிட் எனப்படும் அதிவிரைவு பரிசோதனை கருவிகளின் விலையை குறைப்பதற்கு தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் விரைவு பரிசோதனை கருவிகளின் விலை அறுநூறு ரூபாய் என்று இருந்த நிலையில் வரிகளையும் சேர்த்து நானூறு ரூபாய்க்கு மிகாமல் வழங்கப்பட வேண்டும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் தமிழக அரசு இருநூற்று நாற்பத்து ஐந்து ரூபாய் மதிப்புள்ள விரைவு பரிசோதனை கருவிகளை அறுநூறு ரூபாய்க்கு வாங்கியிருப்பதாகவும் இது தொடர்பாக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஊரடங்கு காலத்தில் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் இதே நிலை தொடர்ந்து நீடித்து ஊரடங்குக்குப் பிறகும் முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் எஸ் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது ஐந்து வாரங்களுக்கும் மேலாக மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் மது கிடைக்காமல் யாரும் பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகவில்லை என்று கூறியுள்ளார் மதுக்கடைகள் மூடப்பட்டால் ஏராளமான குடும்பத்தினர் நிம்மதியாக வாழ முடியும் என்றும் அது தொடர்பான அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் அரியலூரைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவர் தமது ஐந்தாண்டு சேமிப்பு பணத்தை எடுத்து கிராம மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் சூப் வழங்கியுள்ளார் அரியலூர் மாவட்டம் கீழக்காவட்டாங்குறிச்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் அபிநயா பெற்றோர் கொடுக்கும் பணத்தை அவ்வப்போது உண்டியலில் சேமித்து வந்துள்ளார் இந்நிலையில் கொரோனா தடுப்பின் ஒரு பகுதியாக நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் வகையில் மிளகு இஞ்சி முருங்கைக்கீரை உள்ளிட்டவை அடங்கிய சூப் தயாரித்து கிராம மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்து அதன்படி வழங்கினார் இதற்காக தமது உண்டியல் சேமிப்பான மூவாயிரம் ரூபாயை அவர் செலவு செய்துள்ளார் கொஞ்சம் அஞ்சு வருஷமா மூவாயிரம் சேர்த்து வச்சிருந்தேன் வந்து பெரம்பலூரில் கொரோனா பரிசோதனை முகாம் என்று நடைபெற்றது இந்த மாவட்டத்தில் ஆறு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொற்று மேலும் பரவாமல் தடுக்க கடந்த மூன்று நாட்களாக முழு ஊரடங்கு அமலில் உள்ளது இந்நிலையில் செய்திகளை சேகரிப்பதற்காக அடிக்கடி வெளியில் செல்லும் தேவை உள்ள பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை முகாம் இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சாந்தா இந்த முகாமை தொடங்கி வைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாவட்டத்தில் பணிபுரியும் பத்திரிகையாளர்கள் தாமாக முன்வந்து பரிசோதனை செய்து கொண்டுள்ளதாகவும் இரு நாட்களில் முடிவு தெரியவரும் என்றும் கூறினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் ஜவ்வாது மலைப்பகுதியில் இருநூற்று எழுபத்து ஒன்பது கிராமங்களில் வாழும் பழங்குடியின மக்கள் சுய கட்டுப்பாட்டுடன் ஊரடங்கை கடைபிடித்து வருகின்றனர் ஜவ்வாது மலைப்பகுதியில் காவல்துறையினரின் கண்காணிப்பு குறைவாக உள்ள போதும் அந்த மக்களே தாங்களாக பல்வேறு கட்டுப்பாடுகளை கடைபிடித்து அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றனர் நோய் தொற்று பரவுவதைத் தடுக்க விழிப்புணர்வுடன் செயல்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர் இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கு தொடங்கியது முதல் தேவையின்றி வெளியில் சுற்றியது தொடர்பாக இருபதாயிரத்து முன்னூற்று இருபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேபோல் மாவட்டத்தில் இருபதாயிரத்து நாநூற்று தொன்னூறு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூறாவளி காற்றின் காரணமாக வாழை மரங்கள் பசுமை குடில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த மாவட்டத்தில் சூளகிரி ஓசூர் ராயக்கோட்டை கெலமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பசுமை குடில்கள் அமைத்து தோட்டக்கலை பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றன குடைமிளகாய் தக்காளி உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளும் மலர் வகைகளும் பயிரிடப்படுகின்றன இதேபோல் பரவலாக இம்மாவட்டத்தில் வாழையும் சாகுபடி செய்யப்படுகிறது இந்நிலையில் நேற்று மாலை மாவட்டத்தின் பல பகுதிகளில் கடும் சூறாவளி காற்று வீசியது இதனால் மலர் வகைகளும் வாழை மரங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலத்தில் தெரு நாய்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தையும் அதற்கான வாகனங்களையும் மாநகராட்சி ஆணையர் தொடங்கி வைத்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு காரணமாக திருநாய்களுக்கு மக்கள் உணவு அளிப்பது குறைந்துள்ளதாகவும் அதனால் நாய்கள் பொதுமக்களை கடிக்கும் சூழ்நிலை உருவாவதாகவும் தெரிவித்தார் இதை தடுக்கவும் திருநாய்களுக்கு உணவு வழங்கும் விதமாகவும் சேலம் மாநகராட்சி நான்கு மண்டலங்களுக்கும் தலா ஒரு வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதன் மூலம் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு ரொட்டி உள்ளிட்ட உணவு வகைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி அருகே புல்லாவளி கடற்கரை பகுதியில் அரிய வகை டால்பின் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அங்கு சென்று இறந்த டால்பினை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த டால்பின் சுமார் பன்னிரண்டு அடி நீளமும் அறுநூறு கிலோ எடை கொண்ட பெண் டால்ஃபின் ஆகும் ஆழ்கடல் பகுதிகளில் மட்டுமே காணப்படும் அரிய வகை டால்பினான இது சூரிய ஒளியை பார்த்து மேற்பரப்புக்கு வந்தபோது பாறை இடுக்கில் மோதி இறந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கால்நடை மருத்துவர்கள் மூலம் அந்த டால்பின் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் அடக்கம் செய்யப்பட்டது உலக அளவில் நேற்று ஒரே நாளில் எழுபத்து நான்காயிரம் பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முப்பது லட்சத்தை தாண்டியுள்ளது இரண்டு லட்சத்து ஏழாயிரம் பேர் உயிரிழந்தனர் இருநூற்று பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளை கோவிட் தொற்று அச்சுறுத்தி வருகிறது அமெரிக்காவில் இன்று மட்டும் புதிதாக நூற்று அறுபத்தி இரண்டு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஏழாயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை கடந்துள்ளது இதற்கு அடுத்ததாக ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் பேரும் இத்தாலியில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் பேரும் பிரான்சில் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் ஜெர்மனியில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேரும் பிரிட்டனில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் பேரும் துருக்கியில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் ஏழு நாடுகள் இடம்பெற்றுள்ளன இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா ஸ்பெயின் இத்தாலி பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகள் உள்ளன சீனாவில் எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பது பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் எழுநூற்று இருபத்தி மூன்று பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருவதாக சீனா தெரிவித்துள்ளது ரஷ்யா பிரேசில் கனடா ஆகிய நாடுகளிலும் நோய் தொற்று வேகமாக பரவி வருகிறது பாகிஸ்தானில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதிமூன்று ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது பங்களாதேஷில் புதிதாக நாற்பத்தெட்டு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்து நானூற்று பதினெட்டு உயர்ந்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பாதிப்பு பத்தாயிரத்தை கடந்துள்ள நிலையில் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது இதுவரை பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பரிசோதிக்கப்பட்டுள்ள நிலையில் துபாயில் பேருந்து மற்றும் மெட்ரோ சேவை தொடங்கியுள்ளது சவுதி அரேபியாவில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடற்படையைச் சேர்ந்த பத்து பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்களின் எண்ணிக்கை தொன்னூத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது இதையடுத்து விடுப்பில் உள்ள முப்படை வீரர்களும் தங்களது முகாம்களுக்கு உடனடியாக திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோய் பரவலைத் தடுக்க அனைத்து வீரர்களையும் பரிசோதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக இன்று அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை திருச்சி பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் சேலம் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்து ஐந்து டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை சோளிங்கர் பேச்சிப்பாறை பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் அதிகபட்சமாக தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஈரோடு திருவண்ணாமலை வால்பாறை புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டரும் பாலாஜா பாலக்கோடு திருமூர்த்தி அணை உள்ளிட்ட இடங்களில் தலா இரண்டு சென்டிமீட்டரும் குமாரபாளையம் சமயபுரம் காவேரிப்பாக்கம் பெண்ணாகரம் பிராலிமலை போச்சம்பள்ளி வெள்ளக்கோயில் உள்ளிட்ட இடங்களில் தரா ஒரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மதுரையில் அதிகபட்சமாக நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாகவும் அந்த மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கொரோனாவின் தாக்கம் அடுத்து வரும் மாதங்களில் தெரியவரும் உடனான காணொலி ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தமிழகத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் பிரதமரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை நிறுத்தி வைப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு ஈட்டிய விடுப்பு ஊதியம் ஓராண்டுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் அறிக்கை சென்னை கோவை உட்பட ஐந்து மாநகராட்சிகளில் இன்று இரண்டாவது நாளாக நீடிக்கும் ஊரடங்கு சாலைகள் பெரிச்சோடி பொதுமக்கள் பொதுமக்கள் நடமாட்டம் குறைந்தது இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தெட்டாயிரத்தை நெருங்குகிறது ஆறாயிரத்து நூற்று எண்பத்து நான்கு பேர் குணமடைந்தனர் உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை முப்பது லட்சத்தை தாண்டியது இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு புதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்